என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஜீரோமணி யூடியூப் சேனலின் பணிவான வணக்கங்கள். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற சிறப்பான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது உள்ளங்கையில இருக்கக்கூடிய விரல்கள்ல நடுவிரல்னு சொல்லக்கூடிய சனி விரல் பகுதிகளில் எந்தெந்த இடத்துல என்னென்ன குறிகள் இருந்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், முதல் அங்குலத்தில் என்னென்ன குறிகள் இருந்தால் என்ன பலன்கள், இரண்டாவது அங்குலம் மூன்றாவது அங்குலம் இந்த பகுதிகளில் என்ன குறியீடுகள் இருந்தால் நமக்கு எது போன்ற பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இப்போ இந்த சனி விரலோட முதல் அங்குலத்தில் என்னென்ன குறியீடுகள் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சனி விரலோட முதல் அங்குலத்தில் நட்சத்திர குறி இருந்ததுன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க, அசுப பலன்களை தான் தரும். அதாவது இவர்களுக்கு பணம் சேருவதில் பல பிரச்சனைகள் இருக்கும். உடுக்கை குறி இருந்ததுன்னு சொன்னால் இவர்கள் கல்வி கேள்விகளில் சற்று தேர்ச்சியற்றவராகவும் தன்னலம் உடையவராகவும் இருப்பாங்க. எந்த துறையிலையுமே சற்று கடினப்பட்டு தான் முன்னேற முடியும் இவர்களால். இப்போ இந்த முதல் அங்குலத்தில் நேர்கோடுகள் இருந்ததுன்னு சொன்னால் இது போன்ற அமைப்புள்ளவர்கள் மற்றவர்கள்கிட்ட பழகும்போது அவர்கள் நல்லவர் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழகணும், பேசணுங்க. இந்த சனி விரலோட முதல் அங்குலத்தில் சக்கரக்குறி உடையவர்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் நிறையவே பொருள் ஈட்டி வாழ்க்கையில் சிறப்போடு வாழ்வார்கள்னு சொல்லலாம். அதே போல இந்த முதல் அங்குலத்தில் சதுரக்குறி உடையவர்கள் தன்னுடைய சுய முயற்சியால நீர் வழியில் பொருள்களை ஈட்டி வேலை செய்து பணத்தை சேர்த்திடுவார்கள்னு சொல்லலாம். இந்த முதல் அங்குலத்தில் முக்கோணக்குறி உடையவர்கள் தன்னுடைய மது நுட்பத்தால் அறிவு திறனால் தனவந்தராய் விளங்கிடுவார்கள்னு சொல்லலாம். இந்த சனி விரல்ல முதல் அங்குலத்தில் பார்த்தோம்னா நட்சத்திர குறியும் முக்கோண குறியும் சேர்ந்து ரெண்டு குறியும் இருந்ததுன்னு சொன்னால் ரொம்பவே அசுப பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட முதல் அங்குலத்தில் சிகரக்குறி இருந்ததுன்னு சொன்னால் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நீர் வழியில் பொருள்களை ஈட்டி தன்னை சார்ந்தவர்களை எல்லாமே பார்த்து கொள்வதில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பாங்க. இந்த சனி விரலோட முதல் அங்குலத்தில் சில பேருக்கு வட்டக்குறியும் வளம் பெற்ற விதிரேகை அமைப்பும் இருந்ததுன்னு சொன்னால் இவர்கள் தெய்வ பக்தி மிகுந்து பல பேருக்கு நல்வாழ்வை அளிக்கும் வழிமுறையும் வகித்திடுவார்கள்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட முதல் அங்குலத்தில் மேல் நோக்கிய கோணம் இருந்ததுன்னு சொன்னால் இவர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள்னு சொல்லலாம். சில பேருக்கு கீழ் நோக்கிய கோணம் இருக்கும். இது போல இருந்தால் மேல் நோக்கிய கோணத்திற்கு எதிர்மாறான பலன்களையே தரும். இந்த சனி விரலோட முதல் அங்குலத்தில் சங்குக்குறி அமைப்பு உடையவர்கள் நல்லொழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் தலை சிறந்தவராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ நாம இந்த சனி விரலோட இரண்டாவது அங்குலத்தில் என்னென்ன குறியீடுகள் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இந்த இரண்டாவது அங்குலத்தில் முக்கோணக்குறி இருந்ததுன்னு சொன்னால் எதிர்கால பலன்களை ஆராய்ந்து கூறுவதில் தலை சிறந்தவராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த இரண்டாவது அங்குலத்தில் வட்டக்குறி இருந்ததுன்னு சொன்னால் இவர்கள் கலைத்துறைகளில் பேரறிஞராய் விளங்கிடுவார்கள்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட இரண்டாவது அங்குலத்தில் நேர்கோடுகள் இருந்ததுன்னு சொன்னால் இவர்களுடைய எதிரிகளை வெல்வதில் சிறந்து விளங்குவார்கள்னு சொல்லலாம். எதிர்பாராத நேரத்தில் எதிரிகளை வீழ்த்தி வென்றிடுவார்கள்னு சொல்லலாம். இந்த இரண்டாவது அங்குலத்தில் குறுக்கு கோடுகள் இருந்ததுன்னு சொன்னால் இவர்களுடைய நெருங்கிய நண்பர்களால் விரோதங்களும் பண நஷ்டமும் உண்டாகும்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட இரண்டாவது அங்குலத்திலையும் நட்சத்திரக்குறி இருந்ததுன்னா அசுப பலன்களை தான் தரும், நன்மையே ஏற்படாது. இந்த அங்குலத்தில் பாய் ரேகை இருந்ததுன்னு சொன்னால் இரத்த நாளங்கள் காதுகள் கால்கள் முதலிய உறுப்புகளின் மூலமாக சில ஆரோக்கிய கோளாறுகள் வந்து நீங்கும்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட இரண்டாவது அங்குலத்தில் சதுரக்குறி இருந்ததுன்னு சொன்னால் இவர்களுடைய ஆயுள் ஆரோக்கிய ரேகைகளின் தன்மையை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும். இந்த சனி விரலோட மூன்றாவது அங்குலத்தில் என்னென்ன குறியீடுகள் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சனி விரலோட மூன்றாவது அங்குலத்தில் ஒரு வளம் பெற்ற நேர்கோடு இருந்ததுன்னு சொன்னால் இது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் இராணுவத்துறையிலும் நாட்டை காக்கும் நற்பணியிலும் சிறந்து விளங்குவதோடு பெரும் தலைவராகவும் இருந்துடுவார்கள்னு சொல்லலாம். இப்போ இரண்டு நேர்கோடுகள் இந்த அங்குலத்தில், அதாவது மூன்றாவது அங்குலத்தில் பாதியும் இரண்டாவது அங்குலத்தில் பாதியுமா இருந்ததுன்னு சொன்னால் தன் முயற்சியால் பன்மொழி புலவராகவும் பேரறிஞராகவும் விளங்கிடுவார்கள். இன்னும்
ஒரு சில பேருக்கு இந்த மூன்றாவது அங்குலத்துல பல நேர்கோடுகள் இருக்கும். இது போல இருந்தா இவர்கள் காய்கறி, பழங்கள் முதலிய பொருள்களால் பெரும் பொருளை ஈட்டிடுவார்கள்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட மூன்றாவது அங்குலத்துல வட்டக்குறி உடையவர்கள் இயற்கை தத்துவங்களை எல்லாம் ஆராய்ந்து அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு அறிஞராகவே விளங்கிடுவார்கள்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட மூன்றாவது அங்குலத்துல சூரியக்குறி இருந்ததுன்னு சொன்னா இவர்கள் அரசாங்கத்துறையில் பல பரிசுகளையும் வெகுமதிகளையும் பெற்றிடுவார்கள்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட மூன்றாவது அங்குலத்துல மேல் நோக்கிய கோணம் இருந்ததுன்னு சொன்னா இவர்கள் தன்னுடைய சுய முயற்சியால் பெரும் பொருளையும் பணத்தையும் ஈட்டிடுவார்கள்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த மூன்றாவது அங்குலத்துல கீழ் நோக்கிய கோணம் இருந்ததுன்னு சொன்னா இவர்கள் தீயோரது குறுக்கிட்டால் பண விரயம் அடைவதுடன் மன அமைதியும் குறையும்னு சொல்லலாம். இந்த மூன்றாவது அங்குலத்துல முக்கோணக்குறி இருந்ததுன்னு சொன்னா பணம் ஈட்டுவதிலையும் வேலை செய்வதிலும் பல பிரச்சனைகள் வரும், தீமைகள் வரும்னு சொல்லலாம். இந்த மூன்றாவது அங்குலத்துல பாய்ரேகை இருந்தாலும் பல குறுக்கு கோடுகள் இருந்தாலும் சிறப்பான பலன்களை பெற்று தராதுன்னு சொல்லலாம். இந்த சனி விரலோட மூன்றாவது அங்குலத்துல சதுரக்குறி இருந்ததுன்னு சொன்னா இவர்கள் மிக மிக சிக்கனத்தன்மையோட இருப்பாங்கன்னு சொல்லலாம், தன்னலமாகவும் இருப்பாங்க. இந்த சனி விரலோட மூன்றாவது அங்குலத்துல பெண்கள் கையில பாருங்க உடுக்கைக்குறி இருந்ததுன்னு சொன்னா கர்ப்பப்பை தொடர்பான நோய்கள் வந்து போகும்னு சொல்லலாம். நமது ஜீரோ மணி சேனலோட இந்த சிறப்பான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நித்யாவின் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.